இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீவனகத்தை ஒரு 10 கத்தை வெட்டிட்டு போயிருக்காரு ஒரு அண்ணன். நம்ம அண்ணன் ஒருத்தர் வேலைக்கிறவர். 10 கத்தையும் இப்போ கட்டி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் எடுத்து வந்திருக்கேன். டிராக்டரில் எடுத்து அடுக்க போகிறோம். அடுக்கிட்டு நாம் பார்ப்போம் அடுத்த வேலைகளை. வணக்கம் நண்பர்களே, நான் கௌதம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வேலையை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். செம்ம மழை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடினா ரெண்டு இன்ச் மழை நல்லாவே பெஞ்சிருச்சு. நைட் ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகல்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் தான் ஆட்டு கள்ளக்குடியெலாம் வெட்டி போட்டு கீழே இறக்கி விடலாமா இல்லை மேலேயே அரைச்சி கொட்டிடலாமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. அதே மாதிரி நண்பர்களே, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ மழை வேறு கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்ச உடனே இப்போ எல்லாம் மல்பெரி ஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டெம்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு விடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அண்ணன் கூட இப்போ வந்தார். வந்து ஒரு 2000 கரண் விருதாச்சலத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போனார். நம்ம ஃபார்மில் இல்லை, நம்ம பக்கத்தில் ஒரு ஃபார்ம். நம்ம ஃபார்ம் வந்து பார்த்துட்டு எல்லாம் விசிட் பண்ணிட்டு அடுத்தது பக்கத்துலேயே போய் அதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இப்போ தான் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு உடையில. மழை பெஞ்சி ஆற்றுலாம் என்ன தண்ணி வரல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டுரு. மழை பெஞ்ச தண்ணியே பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வாத்து பாய்ஸுக்கெலாம் ஒரே ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபஸ்ட் பேட்ச் வாத்து பாய்ஸுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் விட்டு நொறுக்குது. வெயில் எதுக்கு இப்படி அடிக்குதுன்னே தெரில, செமையாக அடிக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. ஏன்னா நடக்குதுன்னே தெரில அந்தளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம்லாம் தான் பின்னாடி இருக்குது. வேப்ப மரம் பாருங்கள், இதெல்லாம் அறுத்துருக்கு. அந்த நேராக வளர்த்தி அம்மினால போகிற கிளைகளெல்லாம் அறுத்து விட்டாச்சு. அறுத்து விட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சைடில் படரட்டும் அப்படின்னு சொல்லி நேராக போகிற கிளைகள்லாம் அறுத்து விட்டுருக்கு. இப்போ உங்களை காட்டுறோம் பாருங்கள். நம்ம வாத்து பாய்ஸ் எங்கே பாருங்கள் போய் அங்கே மேய்ஞ்சிட்டு மேலே போய் இலை பொறுக்கிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கானுங்க. அங்கே பாருங்கள் பில்லு பொறுக்கிட்டு எல்லாம் அங்கே கீழே இறங்கிட்டுருக்கானுங்க. எல்லாம் பாருங்கள் மேலே இந்த பக்கம் இருக்கிற பில்லெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் பொறுக்கிட்டு கீழே இப்போ தண்ணிக்கு இறங்கிட்டுருக்கானுங்க. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ முன்னாடி இந்த ஒரு அந்த பக்கம் இருக்கிற குட்டையில் தான் நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. வாத்து பாய்ஸ்க்கு ஒரே ஹாப்பி, ஜாலியாக இருக்கானுங்க. போய் எல்லாம் பாருங்கள் மேலே இவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணிட்டு மேலே போய் அந்த பில்லுகளை பில்லில் இருக்கிற தலைகளெல்லாம் கொத்தி 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 அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கானுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இப்படியே மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும். தண்ணி வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வாத்துங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி ஹாப்பி ஆகிடும். அப்பா இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செம்ம வெயில் அடிக்குது, போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா செம்ம எரிச்சலாக இருக்குது, செம்மையாக வேகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, காட்டுறேன் பாருங்கள். இந்த கள்ளக்குடி தான் நம்ம முன்னாடி வெட்டி போட்டுட்ருக்க கள்ளக்குடி. இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேஷனுக்கு கொண்டு போய் 2 பக்கமும் கொட்டி கீழே இறக்கி விட்டு நம்ம சூப்பர் நேப்பர் கட் பண்ணி கொட்ட போகிறோம். கொஞ்சம் கள்ளக்குடிலாம் மேலே நனைஞ்சு தான் இருக்குது. இருந்தாலும் இதை வெட்டி கூட அப்படியே பிடுங்கி கொண்டு போய் போட்டோம்னா வச்சுக்கோங்க, அதை கீழே இறக்கி விட்டால் மேலே கொட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கீழே இறக்கி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி வெட்டி கீழே அந்த எஸ்எஸ் தொட்டியில் கொட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டை இறக்கி விட்டுட்டோம். கீழே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம நேராக போய் சூப்பர் நேப்பியரை கட் பண்ணி கொண்டு வந்து மேலே கொட்ட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வெட்டி கொட்டினதெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. கோழி கிளறிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க. எல்லா தொட்டிலையும் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி விட வேண்டியதான். மேலே ஏற்றி விட்றேன், கீழே இறக்கி விட்டு மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக சூப்பர் நேப்பியரை கட் பண்ணி
எல்லா தொட்டியிலையும் ஃபுல்லாக கொட்டி நப்பியாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர்த்துக்கு அனுப்பியும் இருக்குது, ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. தொட்டியாக கேட்டவங்களுக்கு தொட்டியாகவும் அனுப்பியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஸ்டாண்டோட கேட்டவங்களுக்கு ஸ்டாண்டோடையும் அனுப்பியிருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கொஞ்சம் சொல்லுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருக்க ஆடுகள் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட போகிறோம். ஏன்னா வெட்டி குட்டியாச்சு, கிளைமேட் அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிட்டு ஒரு மழை வர டைம் கிளைமேட் மாதிரி செம்மையாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு அடுத்த வேலைகளை நம்ம பார்ப்போம். கீழே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே மேலே எல்லாத்தையும் ஏற்றி விட்டோம். மேலே வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பர் கட் பண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் விட்டு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. குட்டிங்க பெரிய ஆடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சாப்பிட்டுட்டுருக்கு. வாத்து பைசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக குட்டையில் இருக்கானுங்க. அப்படியெல்லாம் இப்போ ரெஸ்ட் மோடில் இருக்கானுங்க. இதுக்கு மேலே அடையக்கூடிய டைம் ஆகிடுதுனால கடைசியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. திரும்ப அடுத்த நாளைக்கு தான் வந்து குளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஜாலியாக படுத்திருக்கானுங்க. நண்பர்களே, நாம் இன்றைக்கி சாயந்தர வேலையை முடித்து இப்போ ஆடுகள்லாம் மேலே ஏற்றி விட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ணீங்க, வெளியிலேருந்து நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க, பண்ணை எப்படி பண்ணுறது என்ன இது பண்ணுறது நிறையா கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் நான் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நண்பர்களே உங்கள்கிட்ட நான் கேட்குறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் கொடுக்க தான் போகிறேன். யாருக்காவது இந்த தீவன தொட்டிகளோ இல்லை இந்த விதைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், வாங்கி கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.